வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி ஒருவன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு தமிழ் துணைப்பாடம் தான் பார்க்க போகிறோம். இந்த சிறுகதை எழுதின ஆசிரியர் அழகிரி சாமி. இவர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பட் எழுத்து மேலே கொண்ட ஆர்வத்தாலையும் கதைகள் எழுதணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடாலையும் அவரோட வேலையே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு முழுக்க முழுக்க கதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது அப்படின்ற ஃபுல்லாகவே இதில் இறங்கிட்டார். ஸோ இவர் வந்து கரிசல் எழுத்தாளர் வரிசையில் வந்து மூத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து நிறைய இதழ்களில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காராம். ஸோ இந்த ஒருவன் இருக்கிறான் அப்படின்ற கதையோட மெயின் தீம் என்ன அப்படின்னா மனித நேயம்தான். ஸோ மனிதன் வந்து எப்படி இருந்தாலுமே அவனுக்கு வந்து ஒரு துணை வேணும். எந்த ஒரு துணையுமே இல்லாமல் எந்த ஒரு மனுஷன் வந்து தானாக வந்து வாழ முடியாது, சர்வை பண்ண முடியாது இந்த யுகத்தில். ஸோ அந்த ஒரு துணை தான் மனிதனோட வேருக்கு நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேருக்கு நீர்ன்றது எவ்வளோ ஒரு முக்கியம். நம்ம வந்து தண்ணி ஊற்றலை அப்படின்னா வேறு வந்து வளராது. ஸோ செடி வந்து செத்து போயிடும். இந்த மனித நேயத்துக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு துணை தான். ஸோ இந்த துணை வந்து எப்படிலாம் இருக்குது, இந்த துணை வந்து யார் மூலயமா யாருக்கு வந்து பிரயோஜனம் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சொல் ஸ்டோரியுமே இருக்கும். ஸோ பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்பீடான ஸ்டோரி தான். புரியறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது. ஸோ மனித நேயத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது தான் இந்த கதை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வர கேரக்டர்ஸ் யாரெலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்துட்டு ஸ்டோரியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து அழகிரி சாமி. அழகிரி சாமினா யாருன்னா நம்மளோட ஆத்தர் தான், ஆசிரியர் தான். ஸோ அந்த ஸ்டோரி ஃபுல்லாக வந்து இந்த ஆசிரியர் தான் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி நடந்துச்சு, இப்படி வாங்கிச்சு, இப்படி வந்தாங்க போனாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ ஒரு மெயின் கேரக்டர் வந்து லீட் பண்ணியிருக்காரு நம்மளோட ஆத்தர் அழகிரி சாமி. அதுக்கப்புறமா வந்து அழகிரி சாமியோட ஒய்ஃப் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தா பார்க்க போகிறது வந்து இந்த ஸ்டோரியோட இந்த மனித நேயம் அப்படின்ற ஹெட்டிங் ஏன் வந்துச்சுன்னா அதுக்கு சம்மந்தமான ஒரு ஹீரோ தான் பார்க்க போகிறோம். யாருன்னா வீரப்பன். ஓகே, நம்ம ஸ்டோரியோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தா பார்க்க போகிற கேரக்டர் யாருன்னா குப்பசாமி. இவருக்கு வந்து ஒரு 25 ஆகுது, ரொம்ப வறுமையான பர்சன். ஸோ இவர் தான் இந்த ஸ்டோரியில் ஃபுல்லாகவே சுற்றி இவர் தான் இருப்பார். இவரை வச்சு தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே மூவ் ஆகும். ஸோ இவர் வந்து ஒரு ப்ரொட்டகானிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில், ஒரு லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறவங்க. பட் ஹீரோ யார் அப்படின்னா வீரப்பன் அப்படின்ற ஒருத்தவங்க. ஓகே, ஸோ குப்புசாமியும் வீரப்பனும் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த பார்க்க போகிற கேரக்டர் யாருன்னா கட்டத்தொட்டி ஆறுமுகம். அதாவது இந்த விறகு கடைலாம் இருக்கு இல்லையா, அந்த விறகு கடையில் வேலை பார்க்குறவங்க தான் இந்த ஆறுமுகம் அப்படின்றவங்க. இவங்க வந்து வீரப்பன் அண்ட் குப்புசாமியோட ஃப்ரெண்டில் இவரும் ஒருத்தர் தான். அடுத்தா பார்க்க போகிற கேரக்டர் யாருன்னா தங்கவேலு. இவர் யார் அப்படின்னா குப்புசாமி இருக்காங்க இல்லையா, அவரோட சித்தியோட ஹஸ்பண்ட். ஸோ சித்தப்பா அப்படிங்கிற முறை தான் வரும். அடுத்தா பார்க்க போகிற கேரக்டர் யார் அப்படின்னா தங்கவேலுவோட ஒய்ஃப். அதாவது நம்ம குப்புசாமியோட சித்தி, அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி. ஸோ சித்தி அப்புறம் இன்னொரு கேரக்டர் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து இந்த ஸ்டோரியில் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம. ஓகே, அது வந்து ஒரு இமேஜினரி கேரக்டர். அது யார் அப்படின்னா குப்புசாமியோட தாய் மாமா. ஸோ இவங்கள தான் மோஸ்ட்லி மெயின் கேரக்டர். இவங்களை வச்சு தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே மூவ் ஆகும். சரி, என்ன ஏது அப்படிங்கிறத ஸ்டோரியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ரியலாக நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்றைக்கும் மறக்காது, லைஃப் லாங் பை ஹார்ட்டாக இருக்கும். ஓகேவா? சரி, வாங்கினப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் அழகிரி சாமி இருக்கார் இல்லையா நம்ம ஸ்டோரியோட ஆத்தர். அவர் என்ன செய்கிறாருன்னா வேலைக்கு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கார். அவள் வீட்டில் வரும்போது திண்ணையில் வந்து குப்புசாமி வந்து உட்காந்துருக்கான். இவருக்கு வந்து என்ன ஏது யாருன்னு தெரியாது இல்லையா. ஸோ குப்புசாமி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா ரொம்ப அழுக்கா, ஒரு ஷர்ட்டை வேஸ்ட் தான் கொடுத்துருக்கான். ஸோ எந்த ஒரு ஷர்ட்டில் வந்து எந்த ஒரு பட்டனுமே மாட்டவே இல்லை. ரொம்ப தாடி முளைச்சி, இது சாப்பிட்டே பல நாள் ஆன மாதிரி, ரொம்ப பட்னியாக இருந்த மாதிரி இருக்கான். வயிற்றுல கையை பிடிச்சிட்டு ரொம்ப சோர்வாக உட்காந்துருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்து என்ன நினைக்கிறாருன்னா யார் இவர், நம்ம வீட்டு வாசலேருந்து உட்காந்துருக்காரு அப்படின்ட்டுன்னு உள்ளே போயிட்டு அவர் மனைவி கிட்டேருந்து கேட்குறாங்க, என்ன யார் இது இங்கே இப்படி உட்காந்துருக்கிறது அப்படின்ட்டுன்னு. ஸோ அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்து வீட்டில் தங்கவேல் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவரோட சித்தி தானா இது, இந்த குப்புசாமி அவரோட பேர். நாங்கள் வந்து தகவல் சொல்லி அமைச்சிருக்கோம். ஸோ தங்கவேல் வந்த பிறகு எப்போனாலும் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, கொண்டாடி இருக்கட்டும், அவருக்கு வயிறு வலியாக. ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட்டாக இங்கே வந்திருக்காங்களாம் அப்படின்ட்டுன்னு அழகிரி சாமியோட ஒய்ஃப் வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க ஆத்தர்கிட்ட. உடனே ஆத்தர் என்ன சொல்கிறாரா, ஓ நோயாளிலாம் விருந்தாளியா வராங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலாக பேசிட்டு விட்டுறாரா. விட்ட பிறகு அதுக்கப்புறம் தங்கவேல் வந்து வராங்க. வந்துட்டு ஒரு பழைய வேஷ்டி, சாரி பழைய போர்வை இருக்கு இல்லையா, பெட்ஷீட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கொடுத்துட்டு இங்கே படுத்துக்கோ அப்படின்ட்டு ஒரு சிமெண்ட் தர இருக்கான். ஸோ அந்த தரையில் வந்து படுக்க சொல்லிட்டு போயிடுறாங்களாம். போயிட்ட பிறகு இவர் வந்து கண்முழிச்சு பார்க்குறாரு யார் நம்மளோட ஆத்தர். ஓகே,
ஓகே பார்த்துட்டு இன்னும் வீட்டுக்குள்ளே கூட படுத்து வைக்கலாம், எதுக்கு இங்கே படுத்து வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸும் இருக்குது. பட் சே தங்கவேலு வீட்லேயும் இடம் இல்லை, ஸோ அதையும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் தானே படுத்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு பாமாவும் இருக்குது. ஸோ இங்கேயும் படுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, நான் வீட்டு வாசல் முன்னாடி படுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கா. அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து தங்கவேலு வந்து வராங்க ஆத்தர் வீட்டுக்கு வரும்போது ஆத்தர் வந்து விசாரிக்கிறார், அழகிரி சாமி வந்து கேட்குறாரு யாருப்பா அது அப்படின்ட்டுன்னு. உடனே சொல்கிறாங்க இது என்னோடய ஒய்ஃபோட அக்கா பையன்தான், ரொம்ப வயிறு வலியா வந்து சைக்கிள் கடையில். அப்போ தான் வந்து குப்புசாமியோட ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்கிறாங்க. இவன் வந்து ஃபஸ்ட்டு தாய் மாமா வீட்டில் தான் இருந்தான், அம்மா அப்பா கிடையாது, சைக்கிள் கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இவனுக்கு வந்து ஒரு 4-5 மாதமாக வந்து சரியான வயிறு வலியாக இருக்குது. ஸோ வயிறு வலி வந்ததுனால அவனால் கரெக்டாக வேலைக்கும் போக முடியல. அது வரைக்கும் கொஞ்சம் சம்பாதிச்ச காசெல்லாம் அவங்க தாய் மாமாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து வீட்டிலேருந்து எதுவும் சொல்லாமல் சோறு போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 4-5 மாதமாக வேலைக்கும் போக முடியல அப்படிங்கும்போது சாப்பாடு போடுறதுலாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. பத்தாதுக்கு இந்த வயிறு வலி வேறு, அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த ட்ரீட்மெண்ட்டாக தான் எங்ககிட்ட வந்திருக்கான், எப்போ தான் போவானோ தெரியல அப்படின்ட்டுன்னு ரொம்ப சத்தமாக பேசுகிறானா. மீன்ஸ் இங்கே பேசுகிற கான்வர்சேஷன் எல்லாமே வெளியே உட்காந்துருக்க குப்புசாமிக்கு கூட கேட்குமா, ஏன்னா அவங்க கேட்கட்டும் அப்படின்னு தான் இந்த தங்கவேல் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா வந்து ஒரு பாரமாக நினைக்கிறாங்க அவனை இல்லையா, ஏன்னா அம்மா அப்பா இல்லை. ஸோ நம்ம பொறுப்பை கொண்டு போய் நம்ம தலையில் போய் போட்டுட்டாங்களே அப்படின்ட்டுன்னு ஒரு கோவம் வர. ஸோ இவர் தான் இப்படி இருக்காரு அப்படின்னா, நம்ம குப்புசாமியோட சித்தி இருக்காங்களே தங்கவேலோட ஒய்ஃப், அவங்க அதுக்கு மேலே போடுற பேரை எப்போ போனால் என்ன சீக்கிரம் போட்டோம் அங்கிற மாதிரி ரொம்ப வேண்டா வரப்பா தான் அவனுக்கு சோறு போடுறதாகட்டும் அவன் நடத்துகிறதாகட்டும் வீட்டுக்குள்ளேயே சேர்க்காம ஏதோ ஒரு அண்ணனை பார்த்த மாதிரி தான் இருக்காங்களாம். சரி கூட பிறந்த அக்காவோட பையன்னு நம்ப அதெல்லாம் கிடையாது, ஏன்னா சம்பாதிக்கல காசு இல்லை அவனுக்கே தண்டை சூடு போடணுமா அப்படின்ற மாதிரி எப்போ மொத்தத்தில் அவனை வந்து ஏச்சு பேசுறது இப்படியே இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து அழகிரி சாமி உங்க ஒய்ஃபும் பார்த்துட்டே தான் இருக்காங்க. அழகிரி சாமியோட ஒய்ஃப் வந்து பயங்கர கேரக்டர், ரொம்பவே ஒரு இறகுன மனசு கொண்டவங்க. ஸோ அவங்க அப்படி நடக்கும்போது இல்லை நடந்துக்கும் போது குப்புசாமிகிட்ட நடந்துக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களாம், அவனும் ஒரு மனுஷன் தானே ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் அழகிரி சாமி வந்து சொல்வாராம், ஆமாம் இந்த காலத்துலேருந்து யார் இது நம்ம தலைமையெல்லாம் போட்டுக்கூடாது, நம்ம வாழ்க்கையே நமக்கு எப்படி கொண்டு போகணும்னு தெரியாமல் இருக்குது அப்படின்ட்டுனு. பட் அதுக்கு கூட அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுவாங்களாம், நீங்கள் ஏன்பா அப்படிலாம் பேசுகிறீங்க, நம்ம நிலைமை வச்சு யோசிச்சு பாருங்கள், அவனும் ஒரு மனுஷன் தானே அப்படின்ட்டு கொஞ்சம் பாவமாக இறக்கமாக தான் பேசுவாங்களாம். இப்படி பேசும்போதெல்லாம் அழகிரி சாமிக்கு நம்ம ஆத்தரையோ கொஞ்சம் கோவம் வரதான் செய்யுமா, எவனோ ஒருத்தனுக்காக நீயே இவ்வளோ பறிஞ்சுக்கிட்டு வந்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்களாம். இந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டாரு. ஸோ ஒரு 5-6 நாளுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு தர்ம ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிட்டு இவர் வந்து போய் சேர்க்குறாங்க. யார், தங்கவேலு வந்து குப்புசாமியை கொண்டு போயிட்டு சேர்க்குறாங்க. சரி சேர்க்கும் போது இவர் வந்து பார்த்துட்டு தான் இருக்கார். அப்போ கரெக்டாக 2வது சனிக்கிழமை வருது, அவர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. ஒருத்தர் வந்து வராரு, அவர் யார் அப்படின்னா கட்டத்தொட்டி ஆறுமுகம் அப்படின்ற ஒருத்தவங்க தான். ஸோ இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பக்கத்து வீட்டில் குப்புசாமின்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டுன்னு. குப்புசாமியா இங்கே இல்லையே அப்படின்ட்டுன்னு ஆத்தர் வந்து நடந்து வச்சுட்டு சொல்கிறாங்க. இல்லை அவர் வந்து ட்ரீட்மெண்ட்காக தான் வந்தார். ஸோ அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து அதில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஐயா அப்படியா, நான் வந்து அவர் இருக்காருன்னு தான் வந்தேன் அப்படின்ட்டுன்னு ஒரு லெட்டரையும் 3 ஆரஞ்சு பழத்தையும் வந்து கொடுக்குறார். ஸோ இந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி நம்மளோட ஆத்தர் வந்து படிக்கிறார். படித்து பார்க்கும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா, என் உயிரினும் மேலான குப்புசாமி நண்பனுக்கு வீரப்பன் எழுதினது அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே அந்த லெட்டரில் வந்து என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது வந்து நீ இங்கேருந்து போனதுலேருந்து என்னால் இருக்கவே முடியல, நீ இல்லாமல் எனக்கு என்னமோ ஒவ்வொரு நொடி நகர்றதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து உடம்பு சரியில்லை நினச்சி தான் போனேன், ட்ரீட்மெண்ட் தான் போனேன் தெரியும். நான் வந்து உன்னை பார்க்க வரல, நீ எதுவும் நினச்சிக்காத. எனக்கு வந்து இப்போ காசும் கிடைக்கல, நான் இப்போ ஒரு பார்க்க வரோன்னு அப்படின்னா எனக்கு வந்து காசு வேணும். ஓகே அந்த லெட்ரு கூட வந்து நான் வந்து ஒரு 3 ரூபா அனுப்பிச்சிருக்கேன். அந்த 3 ரூபா நான் வராதனால தான் உன் கன்ஃபார்ம் முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து நம்ம ஆறுமுகம் தான் சொன்னால் நான் வந்து மெட்ராஸ்க்கு சென்னைக்கு போக போகிறேன் அப்படின்ட்டுன்னு. சப்போஸ் அதனால தான் நான் இந்த இவெண்ட் வந்து 3 ரூபாய்க்கு கொடுத்து அனுப்பிச்சேன். ஓகேவா, நான் உன்னை பார்க்க வரணும் அப்படின்னா அந்த 3 ரூபாயில் வந்து நான் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு தான் வர முடியும். அப்போ வந்து உன்னை சும்மா பார்க்க முடியாது, உனக்கு வந்து இந்த காசு யூஸ் ஆகட்டுமே அப்படின்றதுனால நான் வராமல் இந்த காசை வந்து நான் இவன்ட் ஆறுமுகம்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன், நீ எதுவும் நினைக்காம வாங்கிக்கோ. அண்ட் அவனும் ஒரு பஸ் கூட சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான், அதுவும் உன்னோட செலவுக்கு வச்சுக்கோ. நான் பக்கத்தில் வந்து கொஞ்சம் கடன் கேட்டிருக்கேன், கடன் கிடைச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன்னை பார்க்குறதுக்கு அடுத்த பஸ்லேயே வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரும் ஒரு 3 பழமும் கொடுத்துட்டு போகிறான். உடனே ஆத்தர் வந்து கேட்குறாரு, படித்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுது,
நம்ம இப்படி ஒரு அனாதை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், யாருமே இவன் மேலே அன்பு காட்ட மாட்டுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இவருக்கு இப்படி ஒரு உயிர் கொடுக்குற ஒரு நண்பர்கள்லாம் இருக்காங்களா அப்படின்ட்டு பார்த்து ரொம்ப வியப்பான். அப்போ தான் வந்து ஆறுமுகம்கிட்ட கேட்குறாங்க என்ன பார்த்து அப்படின்ட்டு. அதான் இந்த மாதிரி வந்து வேலை பார்த்துருந்தாரு, நான் வீரப்பன் குப்புசாமி எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு யார் சொல்கிறாங்க இப்போ ஆறுமுகம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸே நல்ல கேரக்டராக இப்போ வயிறு வலி வந்ததுனால அவனால் வேலை பார்க்க முடியல, அதனால் அவங்க மாமா வீட்டிலேருந்து துரத்திட்டாங்க. இந்த மாதிரி நடந்த கதை எல்லாமே இவனும் சொல்கிறான். சொல்லிவிட்டு வீரப்பன் வந்து கண்டிப்பாக பார்க்க வரேன்னு சொன்னான். ஸோ என்னால் முடிஞ்சது நீங்கள் வந்து குப்புசாமியை எப்போ பார்த்தீங்க வீட்டுக்கு திரும்பி வந்தான் அப்படின்னா இந்த லெட்டரையும் இந்த 4 ரூபா வீரப்பன் கொடுத்த அமிச்ச 3 ரூபா ப்ளஸ் என்னால் முடிஞ்ச ஒரு 1 ரூபாயும் சேர்த்து 4 ரூபாயும் இந்த 3 பழங்களும் அவன்கிட்ட போய் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லெட்டரை கொடுத்துட்டு போயிடுறானான். ஸோ இவனுக்கு படித்து பார்த்துட்டு ஆத்தருக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சான். ஏன் அப்படின்னா நம்மளோட குப்புசாமி வந்து ஆஸ்பத்திரிக்கு போனான் இல்லையா, போகும்போது வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பான் யார்கிட்ட, நம்ம ஆத்தர்கிட்ட. இனி ஆத்தருக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே இவன் மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல, நினைப்பு இருக்குது, ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குது. ஸோ அப்படி போகும்போது கூட நம்ம ஆத்தர் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, கண்டிப்பாக போயிட்டு வா, கடவுளோட அருளால் உனக்கு சீக்கிரமாக குணமாயிடணும் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நல்ல வார்த்தையெல்லாம் பேசி அனுப்புவானான். ஸோ குப்புசாமி வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிருப்பானான், உங்கள் வார்த்தை அப்படியே பழிக்கட்டும் சார் அப்படின்ற மாதிரி கும்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் நினச்சி இவன் வந்து ஃபீல் பண்ணுறான், நம்மளோட ஆத்தரை வந்து ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ நம்ம வந்து அப்படி நிஜ மனசாக முழு மனசாக நம்ம கையெடுத்து கும்பிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னான். பட் வந்து நான் என்ன செஞ்சேன், வெளியே வந்து சும்மா ஒப்புக்கு நான் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து ரொம்ப வெறுப்பாக தானே இருந்தான், மேலே எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு ஆசிரியராக வந்து நான் அப்படி பண்ணுறது தப்பு தானே அப்படின்ட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணானா. ஸோ அப்போ ஒய்ஃபும் ரொம்ப ஃபீல் பண்ணலாம், பார்த்திங்களா நான் எவ்வளோ சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் அவனுக்கு வந்து உரைக்குதாச்சோ நம்ம இப்படி போய் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு நம்ம ஆசிரியக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு, சரிவா நம்ம போயிட்டு குப்புசாமி போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டுன்னு 1 டசன் ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வண்டி ஏறி குப்புசாமி பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காங்க. இப்போ போயிட்டுருக்கும்போது என்ன யோசிக்கிறான் நம்மளோட ஆத்தர், என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக யார் எந்த ஒரு மனுஷனுமே தனி மனுஷன் கிடையாது, எல்லா மனுஷனுமே ஒரு துணை அப்படின்ட்டு இருக்குது. இதே வார்த்தை குப்புசாமி நம்ம தனியாள் ஒரு அண்ணாத பைய அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் கூட இல்லாமல் உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு வீரப்பன் அப்படின்ற ஒரு அண்ட் ஆறுமுகம் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவனுக்காக அவன் இருக்கான், எனக்காகவும் ஒருத்தன் இருக்கான், அது யாருன்னா குப்புசாமி. என் லைஃப்பில் வந்து அவனை மறக்க மாட்டேன் அப்படின்ட்டுன்னு எல்லாருக்கும் எல்லோரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி இந்த இடத்துல முடியுது. இன்னும் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் கேட்கும் போதே ரொம்ப ஈஸியான ஸ்டோரி தான், எனக்கும் மறக்காது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இங்கிலீஷ் சம்மாரி வேணாலும் சரி, தமிழ் துணைப்பாடம் வேணாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட் போடுங்க. உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.